நல்லொழுக்கமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த ரமலான தினத்திலே உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், கொள்கை மட்டும் போதாது, தொழுகை வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த ஏனத்துவ கொள்கையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த ஏனத்துவ கொள்கையிலே எல்லா கொள்கையையும் விட்டுவிட்டு, எல்லா அசத்தியங்களையும் விட்டுவிட்டு, சத்திய கொள்கையை போல் ரப்புல்லாஹி நம்மை வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் அதில் நம்மை அல்லாஹ்வுடைய மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கொள்கைக்கு வந்தால் மட்டும் போதுமா? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் இருந்தால் மட்டும் போதுமா? சொர்க்கம் சென்று விடலாமா? இந்த ஓரிடை கொள்கை நாம் உள்ளே உழைந்தால் போதுமா? காலடி எடுத்து வைத்தால் போதுமா? இன்ன பேர் அமல்கள் செய்ய வேண்டாமா? நபிகள் நாயகம் சொல்கின்ற பொழுது, நீங்கள் எல்லாம் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். யாரு? சஹாபாக்களை பாட்டு சொல்கின்ற பொழுது, அறியாமை கால உச்சகட்டம் அன்றைய காலம், ஐயாமுல் ஜாகிரம் சொல்லுவாங்க, அறியாமை காலம், மூட பழக்க வழக்கங்கள், அந்த அந்த நரகத்துடைய விளிம்பில் கிடந்தீர்கள். நம்மையும் சேர்த்துதான் நரகத்துடைய விளிம்பில் கிடந்தீங்க. அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விட்டான். விளிம்பிலிருந்து வந்துவிட்டோம். சொர்க்கம் நுழைவதற்கு என்ன வழி? கொள்கைக்கு வந்தால் மட்டும் போதுமா? இந்த கொள்கையை மட்டும் தெரிந்தால் மட்டும் போதுமா? நபிகள் நாயகம் சொல்கின்ற பொழுது, இந்த கொள்கை இருக்குல்ல, ஏகத்துவவாதிகளும் சில நரகில் அடுப்புக்கு இப்போல் வெந்து கிடப்பார். நபிகள் நாயகம் சொல்றாரு, ஏகத்துவ கொள்கையில வந்துதான் எதுவும் நடக்காது, அல்லாஹ் காப்பாத்திடுவான் என்று நான் நினைக்கிறோம்ல. ஆனா ஏகத்துவ கொள்கை உடையவர்களே, நாளை மறுமையிலே நரகத்திலே அடுப்புக்கு இப்போன்று வெந்து கிடப்பிருக்கிறார். என்ன காரணம்? அதான் கொள்கைக்கு தான் வந்துட்டாங்களே, அப்படியே நரகத்துடைய அந்த அடித்தட்டில் கிடப்பாங்களா? அவர்கிட்ட அமல்கள் இல்லை. விரும்பிலிருந்து வந்துகிட்டா உள்ளே இருந்ததுக்கு பல வழிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு அமல்கள் இருக்குல்ல. கொள்கைக்கு வந்தா மட்டும் இல்ல பாஸ் போட்டுருவானா? விரும்பிலிருந்து வந்துகிட்டோம், அது மட்டும் போதுமா நமக்கு? இன்னும் எவ்வளவு அமல்கள் இருக்கிறது, எவ்வளவு நற்செயல்கள் இருக்கிறது, ரப்புல்லாஹி எப்படி திருப்திப்படுத்த வேண்டும்? பல அமல்கள் ரப்புல்லாஹி கட்டு தருகிறான் நமக்கு. அல்லாஹ்வுடைய திருமறைகளை பேசுகின்ற பொழுது, குல்லு நஃப்ஸி தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துஜஹலு உஜஹலுது யௌம கியாமா, கியாமத் நாளில் தான் உங்கள் ஒவ்வொரு கூலியும் முழுமையாக வழங்கப்படும். கியாமத் நாள் இருக்குல்ல, எல்லா உயிரும் மரணத்தை தான் தீரும். அது மாற்று, அது மாற்றுகிறதே கிடையாது. யாரும் சாவாமலாம் இருக்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களும் மரணத்தை தான் தீரும். அந்த மரண தருவாயிலே, மறுமை நாளிலே அவர்களுக்கு என்ன அமல்கள் எல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு செய்ததற்கேப அமல்களை திருப்பான, அதை பார்த்துதான் சொர்க்கத்திலே எல்லாம் அனுப்புவான். ஏனோ தானோ அனுப்பிட மாட்டான். சொர்க்கம் என்ன பக்கத்துக்கிட நமக்கு விதிவிலக்கு.
ஜகாத்தன வசதி படைத்தவர்கள் கொடுக்கலாம். ஹஜ் என்ன, அவர்களும் வசதி படைத்து ஹஜ் செய்யலாம். ஆனா தொழுகைக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஒரு சிறு அமல்கள் மூலியமா, ஒரு சிறு செயல்கள் மூலியமா நாளை மறுமையிலே பெருமடங்கு அமல்களை அதிகப்படுத்திக்கிற ஒரு செயல் என்று சொன்னால் அது தொழுகை தான். எந்த அமலும் கிடையாது. தொழுகைக்காடி நடந்து வந்தால் அல்லாஹ் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு நன்மை தருகிறான், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தீமை அகற்றப்படுகிறது. தொழுகைக்காடி காத்து கொண்டு உட்கார்ந்து இருந்தால் ஒவ்வொரு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எந்த மார்க்கத்தில் இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கத்தில் இவ்வளவு அமல்கள் எல்லாம் தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கா தெரியுமா, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் அர்த்தம். அல்லாஹ் மிக மிஞ்ச கருணையாளன், எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் கருணையாளன். அப்ப எப்படியாவது நம்மை சொர்க்கத்துக்கு ரப்புல்லாஹ் அனுப்ப வேண்டும். இவ்வளவு வழிகளை எல்லாம் ரப்புல்லாஹ் காட்டிவிட்டார், அதை பயன்படுத்திக் கொள்ளவாறு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கமே தொழுகை காட்டிதான். என்னை அவதூறுகளையும் இவர்கள் கைக்கேற மார்க்கத்தை வளைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். யாரு இந்த மார்க்கத்தை விற்கக்கூடிய மார்க்க வியாபாரிகளாக இருக்கட்டும், இவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள் நினைக்கிறீங்களா, சொர்க்கத்தில் இருப்பார்கள் நினைக்கிறீரா, நாளை மறுமையில் எப்படி இருப்பாங்க அவங்களாம். நம்ம வந்து கொள்கை கிடைத்து விட்டது, தொழுகையில் ஈடுபடுகிறோம், அவருக்கு என்ன இருக்கு. பிற மதத்தவர்கள் நீங்க பார்க்கலாம், அவருடைய வணக்க வழிபாடுகளில் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருப்பார்கள். இந்து மத மக்களை நீங்க பார்க்கலாம், நான் கோயிலுக்கு போகணும், என்னோட பெருமாளை கோச்சுப்பாரு என்றெல்லாம் மக்கள் ஆர்வமா இருப்பாங்க. அவருடைய கடவுள்கள் எவ்வளவு பயபக்தியோட இருப்போம். அவர்கள் இருப்பது என்ன கொள்கை, அசத்திய கொள்கை, காமியர்கள், கொள்கை அறியாதவர்கள். ஆனால் கொள்கை அறிந்தவர் நாம் தொழுகைக்கு வருவது தாமதம். ஒரு இன்றைய விட முன்பாக போய் கிளம்பி நிற்கிறோம்ல, இன்றைக்கு நீ வேலைக்கு போறோமா, 50,000 சம்பளம் ஒரு மாசத்துக்கு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா போயிட்டு 1-100 கண்ணாடியை பார்ப்போம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு 1-100 பார்ப்போம், எல்லாம் கேட்பா பைத்தியத்தையும் குடிச்சு போதான் கேட்பாங்க. ஆனா தொழுகை காண்டி நம்மை நாம் தூய்மைப்படுத்தி வந்திருக்கிறோமா, எப்படி வரும், அலங்காரம் கலைந்து ஒரு நாசமாக ஒரு தூய்மையற்ற நிலையில் தான் தொழுகையில் வந்து நிற்கிறோம். தொழுகிறவங்க நாம் தூங்குகிறோம், அந்த மாதிரி நிலையில தான் இன்றைய காலகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழுகையில் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு தெரியுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் தருணம், நோயின் சாதாரண நோயா, தலைவலிக்கிறது, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நோயா, இந்த மாதிரி நோயின் காரணமாக எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை படுத்து படுக்கையா கிடைக்கிறார்கள். அவருடைய இறைச்சத்தை பாருங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அலிரலியல்லாஹு இருப்பாங்கல்ல, ரெண்டு பேரும் நபிஸ்லாசன் தோல்வியில கையை போட்டுக்கிட்டு அவருடைய கால்கள் இருக்குல்ல அந்த பாலை வந்து கோடு போட்டுக்கிட்டே போதும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்முடைய நிலை இப்படி இருக்குமா, லேசா ஒரு தலைவலினா கூட என்ன மாத்திரை எப்படி அப்படியே படுத்துறோம். நபிகள்லாம் எந்த ஒரு அந்த இக்கட்டான ஒரு வறுமை காலகட்டத்திலும் அவருடைய சூழ்நிலை கருதாமல் ரப்புல்லாஹ் இடித்த கடமை நிறைவேற்ற வேண்டும். நபிகள்லாம் சொல்றாங்க, நபிகள்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், நோய்வை பற்றி உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா அலி கேட்கிறாங்க, எத்தனை மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா, இல்ல பாத்திரத்தில் தண்ணி எடுப்பாங்க, உழுசின்னு சொல்லும் பொழுது பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறாங்க, கையை வைக்கும் பொழுது ஒரு கை மயங்கி உழுகுறாங்க, மயங்கி உழுகுறாங்க, மறுபடியும் தண்ணி எடுத்துருவாங்கிறாங்க, அப்பயும் மயங்கி உழுகுறாங்க, மூணாவதுலயே தண்ணி எடுத்துருவாங்கிறாங்க, அப்பயும் மயங்கி உழுகுறாங்க, நாலாவது உழு செஞ்சுக்கிட்டு அப்பா இந்த பக்கம் அப்பா செய்ய பக்கம் அடியையும் தோல்வியில் கையை போட்டுக்கொண்டு அவங்க எந்த அங்க என்ன பண்ணாங்க, இமாமத் பண்ணாங்கன்னு அஜீஸ் அவர் தொழுக கூட இல்லை, நிக்க கூட இல்லை, இமாமத் பண்ணாங்க. நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, லேசனோட வேலையா, நம்ம தொழுகை எப்படி தொழுகிறோம். இந்த ஒவ்வொரு நேரம் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா தான் இருக்கிறது. ஆனா இப்ப என்ன, நம்முடைய கையில் இருக்க தொழுகை, நம்ம எப்போனா தொழுதுகலாம், எப்போனா நம்முடைய ஈடுபாடு காட்டிக்கலாம் என்று நினைக்கிறோம். இப்படியா
நபிகள் சொல்கிறார்கள், தூய்மை இந்த தொழுகை வந்து உங்களை வெக்கக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. அல்லாஹ் திருமறையில பேசலாம், இந்த தொழுகை இருக்குல்ல வெக்கக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டு இந்த தொழுகை ஒரு கேடயமாக உங்களுக்கு இருக்கிறது. தொழுகையில் ஈடுபட்டு என்று சொன்னால் இந்த தவறில் ஈடுபட மாட்டீர்கள், அல்லாவை அஞ்சுவீர்கள். நம்முடைய பழக்க வழக்கங்களே நீங்கள் பார்க்கலாம், யாரையும் தொழுதுகிட்டு இருக்கீங்களோ ஒரு நினைச்சு பாருங்க, ரமலான மாசத்துல மட்டும் இந்த பள்ளி நிறைஞ்சி இருக்கு. ஒவ்வொரு வந்தையும் இந்த ரமலான் வந்து கடந்து விட்டால் நம்மளாம் எங்க இருப்போம், எல்லாம் வீட்டு கூட்ட பார்த்து எல்லாம் அப்படியே கிளம்பிடுவோம். தொழுகை என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுக வேண்டுமா, மற்ற மாதங்கள் தொழுகை கடமை கிடையாதா, ரமலான் மாதங்கள் பள்ளி நிலைமையில மட்டும் போதுமா? இந்த ரமலான் மாதம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பயிற்சி காலம் தான், பயிற்சி கொண்டிருக்கிறோம், பயிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே ஒருவரும் கரெக்டா தொழுகை வந்துருவோம்ல, நோம்பு நோட்டிருக்கோம், நன்மை அல்ல அள்ளி தரான். இந்த மாதத்தை போல மற்ற மாதங்களில் நாம் இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நன்மையை எழுதுவான்னு நினைக்கிறீங்களா? மற்ற மாதம் எல்லாம் நன்மை போட மாட்டா நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தில் என்ன அல்லாஹ் நன்மை அள்ளி தருகிறான், அதுதான் மற்ற மாதங்களோட இந்த மாதம் நன்மை கொஞ்சம் அள்ளி தரான், மற்ற மாதங்கள் நன்மை தரமாட்டான சொல்லவே இல்லையே. அப்போ தொழுகை என்றால் ஒரு இறை நம்பி இறை மறுப்பாளருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுமா? தொழுகை தான், தொழுகை தான் இடையில ஒரு பாலமாக இருக்கின்றது. நபியெல்லாம் சொல்றாங்க, ஒரு காபிர் குஃபர்ல இருக்காங்க, வழிகேட்டுல இருக்காங்க, அவர்களுக்கு நாம் சத்திய வழியில் இருக்கிறோம், நமக்கு என்ன ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன சொன்னால் அது தொழுகை தவிர எதுவுமே கிடையாது. அல்லாஹ் இவ்வளவு வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்கான, ஒவ்வொரு உறுப்புகளையும் அருள் கொடையா கொடுத்துருக்கான, கண்ணை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கான், கையை கொடுத்துருக்கான், இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான. ரோட்ல எவ்வளவு பேரை பார்க்கும், கண்ணு இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, கை கால் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் நான் கொடுத்துருக்கான். அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன கேட்கறான், இவ்வளவு விஷயங்கள்ல செஞ்சுட்டானே என்னப்பா கேட்டேன், வேற என்ன கேட்கலாம், அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன தொழ சொல்லிதானே கேட்கறேன். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிறட்டி பாருங்கள், ஒரு 25 ஆள் இருக்க, 25 வயசு ஆள் இருக்க, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிறட்டி பாருங்கள். 26 வருடம் எங்க இருந்தாரு, தாய் கருவறையில இருந்திருப்பார். சரி, 27 வருடம் எங்க இருந்திருப்பாரு, ஒண்ணுமே இல்லாத ஒன்றை ரப்பனால உருவாக்கி இருக்கானே, இதற்கு அல்லாஹ் நான் நன்றி செலுத்த வேண்டாமா? ஒரு நன்றி கடன் கூட கிடையாதா? ஒருவர் நமக்கு 10,000 கடன் கொடுக்குறான்னு சொன்னா நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் கடவுளுக்கு காலில் உழுவுறோம், அந்த மாதிரி நிலைமையில என்று இருக்குல்ல. அதை விட தாண்டி எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு அருள்கொடைகளை அழகிய உறுப்புகளை ரப்பூலாளர்களை கொடுத்திருக்கிறானே, இதற்கு அல்லாஹ் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒன்று நல்லா கேட்கிறான், என்னை தொழுங்க, என்னை வணங்குவதற்காக உங்களை படைச்சேன், இப்பதான் எல்லாம் கேட்கிறாங்க. எதுவுமே பெருசா இருக்கும், காசு மரத்தெல்லாம் கேட்கலாம், வீடு வாசல் எல்லாம் கேட்கல. நாளை மரணத்தை விட்டால் என்ன உங்களுடைய காசு மனம் உங்களோட வருமா, உங்கள் பங்களாக்கள் உங்களோட வருமா, உங்கள் வீடு வாசல் எல்லாம் உங்களோட வருமா? உங்களுடைய நன்மை மட்டும்தான் உங்களோட வரும், உங்களுடைய செயல் மட்டும்தான் நாளை உங்கள் வறுமையில உங்களோட வரும். ஒவ்வொரு நிலையும் நாளை வறுமையில எப்படி இருக்கும் தெரியாது, நம்முடைய நிலை என்னுடைய நிலையும் நாளை வறுமையில எப்படி கேள்விக்குறி தான். ஒவ்வொரு நிலையும் இருக்கும்ல, இங்க நல்லவனா பேசுவோம், ஆனா நம்முடைய நிலை யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தான் தெரியும். யாரும் நம்மளை பார்க்கிற தவறு ஏற்றி விடக்கூடாது. ரப்புல்லாலுமே நம்மை பார்க்கிறான், அல்லாவுக்கு நம்மை பார்க்கிறான் என்ற அச்ச உணர்வோடு நாம் தொழ வேண்டும். தொழுகை என்று சொன்னால் பிறருக்காண்டி தொழாமல் யாருக்காண்டி தொழும், அல்லாவுக்காண்டி தொழணும். தொழுகை யாருக்குரிய கடமை நமக்கு தான், அப்ப யாருக்காண்டி தொழுவோம், அல்லாவுக்காண்டி தொழ வேண்டிய செயல் இருக்கும். தொழுகின்ற பொழுது நபிகள் சொல்கிறார்கள், தொழுகையில் திருடல மிக 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 மிஞ்சிய திறன் யார் தெரியுமா? திருடர்களை மோசமான திறன் யார் தெரியுமா? தொழுகையை திருடுவோம். தொழுகையை திருடு பண்றா என்ன, தொழுகை எப்படி திருட முடியும்? மிக வேகமா தொழுதுட்டு வேலை இருக்கு, மிக வேகமா தொழுதுட்டு 4.5 2.5 எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி தொழுதுட்டு 3, 4, 5, 1, 2 தொழுது அப்படியே ஓடுவான். ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, இந்த உலகத்துல நீங்க ஆட முடியும், நாளை மறுமையிலே அல்லாவின் மத்தி நிற்கும் போது நம்ம ஆட்டம் நிற்குமா? யார் மத்தி நின்று கொண்டிருக்கிறோம்? நம்ம எல்லாம் படைத்த ரப்புல்லாலமீன் மத்தி நின்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடன் பேச முடியுமா? நம்முடைய அமல்கள் தான் நாங்க பேச முடியும். நபிகள் நான் சொல்கிறார்கள், மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து செல்கிறது, அது ரெண்டு திரும்பி விடுகிறது. என்ன? செல்வமும் அவள் குடும்பமும் அவள் செயல்களும் ஒன்று மட்டும்தான் அவளை சேர்கிறது, வேற செயல்கள் மட்டும்தான் அங்கே சேர்கிறது. அப்ப நம்முடைய செயல்களை வைத்துதான் நாளை மறுமையிலே ரப்புல்லாலமீன் நம்மை மறுமையிலே எந்த இடத்துல வைத்திருப்பான் தெரியாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்.